பாண்டியன் ஷோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்க போகுதோ அப்படின்னு தெரியாம பதட்டத்துல நம்ம கோமதி வந்து என்ன எதுவுமே செய்யாம கிச்சன்ல அப்படின்னு நின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதே டைம்ல இங்க கதிர் வந்து ஹாலில் பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியாம நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியாவே உக்காந்துருக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் வந்து பணத்தை எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தர்லாமா யாருக்கிட்ட பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பரபரப்பா அழைஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பாண்டியன் பேப்பர்லாம் வாங்கிட்டு வாக்கிங் எல்லாம் போயிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாப்புல பாண்டியனோட பேச்ச திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக வேற வேற விஷயத்த எல்லாம் பேசி பாக்குறாங்க ஆனா டக்குன்னு நம்ம பாண்டியன் வந்து கதிரை பார்த்து பணம் எங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்க ஆரம்பிக்கிறாப்ல கதிர் இருந்துக்கிட்டு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க அதுக்குள்ளே பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க ஆனால் பாண்டியன் கேட்கறதா இல்லை ஸோ இப்போ என்ன பயங்கரமாக திட்டு விழுந்து விழுவுது நம்ம கதிருக்கு விழுவுறது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு கதிரை பிடிச்சி வெளியில தள்ள ஆரம்பிக்கிறாங்க உடனே பூந்து நம்ம சரவணன் நம்ம கதிர்கையை பிடிச்சிக்கிட்டு அப்பாவை தடுக்கிறாரு ஏன்டா என்ன ஏன்டா தடுக்கிற அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்க நான் பண்ணுன தப்புக்காக அவனையான் தண்டிக்கிறீங்க அப்படின்னு சரவணன் சொன்ன உடனே நம்ம பாண்டி எனக்கு ஆயிடுச்சு நீ என்னடா சொல்ற என்ன பழியை ஓ மேலே போட்டுக்கலாம்னு பாக்குறியா நான் பேங்க்ல போயிட்டு செக் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லை சிசிடிவி கேமராவையும் பார்த்தேன் அவன் தான் பணம் எடுத்திருக்கான் நீ வந்து ஓ மேலே பழிய போட்டுக்கிட்டா நான் நம்பிடுவேனா அப்படின்னு சொல்ல அது இல்லைப்பா உண்மை உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம சரவணன் சொல்லிடுறாரு பாண்டியனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது இப்ப தங்கமயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஓரமா நின்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க நம்ம பாண்டியன் தங்க பார்த்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாரு பயங்கரமா திட்டுவாரு அப்படின்னு பார்த்தேன் திட்டலாம் இல்லை அன்பா தான் வந்து பாத்தீங்கன்னா தங்க நீ பண்ணினது வந்து ரொம்ப தப்புமா இப்படிலாம் பண்ணக்கூடாது நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் இப்படி தண்ணி மாதிரி செலவு பண்ணுனா எங்க போய் நிற்கிறது அப்படின்னு நிறைய விஷயத்த அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே பாண்டியன் நடிக்க வச்சிடுறாரு அதே டைம்ல இங்க நம்ம அரசியல் இருந்துக்கிட்டு ஏங்கா நீங்க தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் படிச்சிருக்கீங்களே ஒழுங்கா படிச்சுட்டு புக் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்ட உடனே தங்க மயிலுக்கு தூக்கி வாரி போடுது இன்னும் எதுவுமே படிக்கல அப்படிங்கிற உண்மை மட்டும் தெரிய வந்ததுன்னா தங்க மை மயிலோட நிலைமை என்னாக போகுதுன்னு தான் தெரியல இந்த சின்ன விஷயத்துக்கே தங்க மயில் வந்து இப்படி அழுவ ஆரம்பிக்குது இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தான் தெரியல ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணுற தப்புக்காக உன் தம்பிக்காரன் பாரு அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்